அந்த தில்லை சிதம்பர மேடையிலே ஆடிய கூத்துக்கு நீங்க தான் ஆசா. ஆமா, அங்க ஆடும் போது தேவர் மூவர் யாவரும் அண்டங்கயர் பிரம்மா தேவனும் முதல் தெய்வம் நான் தான் தலைவன் அப்படி என்று எடுத்து காட்ட வேண்டும். அப்படி என்று Yeah.
நான் எங்க அம்மால காணா நீ சரியா நிக்கிறேன். என்ன காரணம்னு கேக்குறேன். வாயாடிவோ அம்மா வாயாடுறவோ எவனும் வீட்டுக்காரர் கூட வாழ்ந்தா சரித்திரமே கிடையாது. வெளியே செல்வாரானா சந்தோஷமா போய் வாங்கன்னு அனுப்பி வைக்கிறோம். அதான் பொண்டாட்டியுடைய கடமை. இப்படியாக நான் சொன்னேன் மரியாதை பதில் பழக்கம் எனக்கு. நான் போய் வரேன் பாருவான். போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு கையா இருந்துருப்பேன் உங்க அம்மா சொன்னாங்க. அவங்க வார்த்தை கேட்டு நான் மரியாதை செஞ்சுட்டேன். தப்பு இல்லையே? தப்பு இல்ல. பின்னாடி இருக்கிற கதையை கேள்றான். மனைவியாகப்பட்டவர் கணவனை வெளியே அனுப்பிவிட்டு அவன் போனாலும் எங்க போனா அங்க போனானா இங்க போனா வேலைக்கு போனானான்னு சந்தேக புத்தியெல்லாம் இருக்க கூடாது. என்ன சோதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய எறும்பை பிடித்து அழைத்தான். நான் பார்த்து ஒரு ஜீவராசி மட்டும் உலகத்தில் காணவில்லையே. அப்படி என்று ஒரு நாள் உணவுக்கு பதிலாக மூன்று நாள் உணவு அழித்து வைத்து படியை வந்து நேரம் கையை திரும்பினேன். உங்க அம்மா என்ன கேட்டாங்க, எங்க போ வீட்டு பரமேஸ்வரன் போயிட்டு வரீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. படி இழக்க போனா அப்படின்னு நீங்க படி இழந்தது உண்மையா மெய்யா பொய்யா அப்படி என்று சோதிக்க வேண்டி ஒரு சிறிய எறும்பை பிடித்து சிற்றம் சிமிலில் அழைத்திருக்கிறேன் அப்படி என்று உடைத்தார். நான் பார்த்து என்று காசிக்கு போகும் கீழ்பாதையிலேயே கம்பாநதி கரையிலேயே கம்பத்தடியிலேயே தவம் இருக்க வேண்டும் என்று சாபத்தெழுத்து அனுப்பி வச்சிருக்கிறேன். எங்க அம்மா சிற்றெரும்பு பிடிச்சி அடைச்சதும் தப்புதான். நீ வரம் கொடுத்ததும் தப்புதான். அந்த நந்தவனத்தில் கலவு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ அப்படி என்று சந்தேகத்தில் வெளியே இருக்க காவல் வேண்டும் என்று கலவு போயிட்டா பூசுக்கு விக்கிரமனுக்கு விக்கிரம் வந்துவிடும். அந்த பூசுக்கு விக்கிரம் வராது. ஒரு காவல் போய் ஒரு ஆள் தேவை என்று கேட்டான். நான் பார்த்தேன் உன் தமையமார்கள் நால்வர்கள் அனுப்பி வைத்து நான் வேண்டாம் என்று உரைத்து விட்டார். நந்தவனம் புதிது. அதனால ஆராதார பொருளை எனக்கு ஆராதார பொருளை மாற்றி சொல்லி உன் பிறக்க வைத்திருக்கிறேன். உன் தொழில் என்னவென்றால் நந்தவனம் காட்பது. நந்தவனத்தின் அதிகாரியை காவல் சர்வ ஜாக்கிரதையா காவல் செய்யணும். சர்வ ஜாக்கிரதையா காவல் செய்யறது ஒரு பங்கு இருந்தாலும் தம்பி நீ காவல் செய்யும் போது அதர்மான தண்டி தண்டனை தர்ம தண்டனை இருக்கு. சாம பேத தண்டம் பூவை களவாடினாலும் ஜலத்தை அசுத்தப்படுத்தினாலும் சாம பேத தான தண்டத்தோடு தண்ணீர் அறிந்து முதலிலே வந்து கண்டிப்பு, இரண்டாவது மன்னிப்பு, மூணாவது தான் கண்டிப்பு தண்டிப்பு. புரியுறதா? முதல்ல ஒரு தப்பு செய்யறாங்கன்னா அவளை மன்னிச்சு விட்டுறணும். இரண்டாவது உனக்கு சாபம் ஏற்பட்டு விடும்.
உன்னுடைய காவலில பஞ்சமர கூடாது. அப்படியே உன் மேல் தவறு ஏற்பட்டு விட்டால் உனக்கு தகுந்த தண்டனை அளிக்கப்படுவேன். வந்து இறங்குறதுக்கு ஒரு வீட்டுக்காரர் வேலைக்கு போவாங்க,
எங்க அம்மாவுக்கு காவல் புரிய வேணுமானால் இந்த காவல் கடமையை சரிவர முடிக்க வேண்டுமே. அப்படி என்று இப்படியாக காத்து.